வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லவ் மை சென்ட் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஃபேண்டசி ரொமான்டிக் டிராமா அப்படின்ற ஜேனர்ல எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு அரிய வகை பூ, அந்த பூனால செய்யப்படுற ஒரு சென்ட். இந்த சென்ட்டை யார் மேலேயாவது செலுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு பயங்கரமான அட்ராக்டிவ் மெட்டீரியலா மாறிடுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க மத்தவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வை நினைவுபடுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதனாலேயே இவங்க மேல ஒரு விதமான அட்ராக்ஷன் அப்படின்றது உண்டாகும். சோ இது மாதிரியான ஒரு சென்ட்டை வந்து ஒரு கம்பெனி நிறைய பேர் மேல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டிருப்பாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனில சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பயங்கர அன்ஆர்கனைஸ்டு பர்சனா காட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ட்ரெஸ்ஸிங் ஒழுங்கா பண்ண மாட்டாரு. இன்ஃபேக்ட் ஒரு பக்கி மாதிரி தான் வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. யாருக்கும் பெரிய லெவல்ல பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட்டா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பயங்கர ஆர்கனைஸ்டு பர்சனா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யார்கிட்டயும் தேவையில்லாம பேசுறது அண்ட் எந்த ஆண்கள் கிட்டையும் வலியுறது இது எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு அந்த சென்ட் ஒரு தருணத்துல கிடைக்குது. அந்த சென்ட் அவர் யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நபரா மாறிடுறாரு. இன்ஃபேக்ட் பெண்கள் கூட்டம் அவர் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு அட்ராக்ஷன்ல தான் வந்து ஹீரோயினும் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விதமான காதல் அப்படின்றது மலருது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த காதல் அந்த சென்ட்னால மலர்ந்துச்சா, இல்ல உண்மையிலேயே இவங்களுக்குள்ள அந்த காதல் இருந்துச்சா, அந்த காதல் எது வரைக்கும் போகுது, கடைசியா ஒண்ணு சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த மேஜிக் சென்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட். உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஐடியாவா இருந்துச்சு. அண்ட் அது எதுக்காக அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்ற அந்த ரீசனிங் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசனிங்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஹீரோக்கு நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த காதல் அப்படின்றதுமே வந்து ரொம்ப நீட்டா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் மேல லவ் அப்படின்றது ஒரு மேஜிக் தான். பட் அந்த லவ்வை உண்டாக்குறதுக்கு எந்த மேஜிக்கும் தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இதுல கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதுமே வந்து ஒரு நீட்டான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா ஹீரோக்கு காட்டியிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் ஒரு 1.5 மணி நேரம் படம் தான், ஒரு குயிக் வாட்சாவே பாத்துடலாம். பொதுவா இந்த மாதிரியான கொரியன் ரொமான்டிக் டிராமா அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்து அது கிரிஞ்சான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கிரிஞ்சினஸ் இந்த படத்துல நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஹீரோயின் கூடயே ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நார்மல் ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கிரிஞ்சான ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த உண்மைகள் ரிவீல் ஆகக்கூடிய தருணமா இருக்கட்டும், அந்த அதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமாவா இருக்கட்டும், அது எல்லாமே பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை. இன்ஃபேக்ட் அந்த வில்லன் அப்படின்றவனே வந்து பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் வில்லனாவே இல்லை, ரொம்பவே ஒரு லைட் ஹார்டட் டிராமா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஹியூமர் அப்படின்றது கண்டிப்பா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். நிறைய இடங்களை ட்ரை பண்ணிருப்பாங்க, பட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் மூவி தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டெண்ட பொறுத்த வரைக்கும் சில லிப்லாக் சீன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.